எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சதுக்கரா டாக்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எரிகிற நெருப்பில் என்ன ஊற்றுன மாதிரி நடந்துக்காதரா அந்த மாதிரி ஸோ ஆந்திராவில் கிட்டத்தட்ட இன்றைக்கி அப்படி தான் நடந்திருக்கு எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சதுக்கரா டாக்ஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கண்டென்ட் என்ட்ரி ஆகலாம் ஸோ நிலம நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு விசாகப்பட்டினம் எல்ஜி பாலிமர்ஸ் அப்படிங்கிற பிளாஸ்டிக் பேக்ஸ் ஆட்டோமொபைல் சம்மந்தமான அந்த பொருட்களை உருவாக்குற ஒரு ப்ரைவேட் கம்பெனி அந்த கம்பெனியோட ஹெட் வந்து கொரியா கொரியாவில் இருக்குது சவுத் கொரியாவில் ஸோ ஆக்சுவலாக அது அது ஒரு சவுத் கொரியா கம்பெனியோட ஒன் ஆஃப் த பிரான்ச் அது வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்குது ஸோ இப்படி நாம நார்மலாக போகும்போது ஊரடங்குனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க திரும்ப இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்த மாதிரி சில தளர்வுகள் ஆந்திராலையும் கொண்டு வந்தாங்க ஸோ அதனால் அந்த கம்பெனி திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இத்தனை நாள் மூடி இருந்தனால மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது அங்கே ஒரு யூனிட்டில் என்ன இருக்குன்னா திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த யூனிட்டில் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரைன் அப்படிங்கிற ஒரு மோசமான கேஸ் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன்ஸ் இருந்திருக்கு ஸோ அந்த கேஸ் தெரியாமல் லீக் ஆயிடுச்சு ஸோ அதுதான் இவ்வளோ பிரச்சனையே காரணம் ஸோ அந்த ஸ்டீரைன் கேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் பார்த்துருப்பீங்க ஆட்டோமொபைல் சில சம்மந்தமான சில பொருட்களெல்லாம் உருவாக்க அந்த ஸ்டீரன் கேஸ் யூஸ் ஆகுதான் ஸோ அது வந்து ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் வந்து லீக் ஆயிடுச்சு ஃபுல்லாக அதாவது ஒரு யூனிட்டில் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் இருந்திருக்கு அது ஃபுல்லாகவே லீக் ஆயிடுச்சு ஸோ ஊரடங்கில் சில தளவிறனால மக்களும் சில இயல்பு வாழ்க்கையை திரும்பிகிட்டு இருந்தாங்க அதாவது நார்மலாக வண்டியில் போகிறது அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா அந்த ஸ்டீரன் கேஸ் அங்கேருந்து சுற்றி மூணு கிலோமீட்டருக்கு பரவிருச்சான் ஸோ ரோட்ல போறவங்கலேருந்து தெருவில் விளாண்டுட்டு இருந்த குழந்தைங்கள்லேருந்து சுற்றி மூணு கிலோமீட்டரில் பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ இந்த பாதிப்பு ரொம்பவே அதிகமானதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஐயாயிரம் பேர்த்த பாதிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த ஸ்தீரன் கேஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்கள் இருக்கும்ல அது ரொம்ப எரியுமா கண்ணே தெரியாதான் கிட்டத்தட்ட குருடான மாதிரி நம்மளோட தோள்கள் மேலப்பட்டுச்சுன்னா தோள்கள் அவ்வளோ எரியுமா முக்கியமா இதோட பெரிய பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால மூச்சே விட முடியாதான் ஸோ இப்படி நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டனால சுத்தி இருக்க ஒரு மூணு கிலோமீட்டருக்கு பரவுனாலையும் ஐயாயிரம் பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்குமே பத்து பேர் இறந்துருக்காங்க அதில் சோகமான விஷயம் என்னன்னா அதுல ஒரு எட்டு வயசு பொண்ணையும் சேர்த்துதான் அந்த பத்து பேர் ஸோ இப்படி பரவுனால மொத்த இந்தியாவோட கவனமும் இதுல செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆந்திரா முதலமைச்சர் ஒய்எஸ் எஸ் ஜெயன்மோகன் ரெட்டியும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போய் சேர்ந்துட்டாரு அவங்கள பற்றி பார்க்க மோடியிலேருந்து அமித்ஷா போன்ற எல்லா எல்லாருமே அதுக்கு வந்து டீப் கன்சலேஷன்ஸை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆந்திரா போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நிலமை கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்ட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இடையில திரும்ப ரெண்டாவது தடவை லீக் ஆச்சுன்னு வேற சொன்னாங்க பட் அதெல்லாம் சுத்த ரூமர்னு ஆந்திரா போலீஸ் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த சுற்றி மூணு கிலோமீட்டரோ அதை தாண்டியோ கேஸ் அந்த அது சம்மந்தமாக எதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு ரெண்டு நம்பர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க அதே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் மேபி உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது விசாகப்பட்டினம் அங்கே இருந்தால் ஒருவேளை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ அந்த எல்ஜி பாலிமர்ஸ் அப்படிங்கிற அந்த கொரியன் கம்பெனி இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எப்படி என்னாச்சுன்னே தெரில நாங்கள் இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக என்ன எதனால் இது லீக் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிடுவோம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க ஆந்திரா போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் வரைக்கும் எப்படி லீக் ஆச்சுன்னு யாருக்குமே தெரில ஸோ அதை வந்து நம்ம இப்படி தான் சொல்ல முடியாது ஸோ ஒரு இதுலேருந்து இருந்து மீண்டும் இருந்தாங்க ஆந்திரா மக்களும் சரி ஆந்திரா மக்கள் முக்கியமாக அதாவது கொரோனா வைரஸ் அதுலேருந்து ஸோ அப்படி மீண்டு வரும்போதே இப்போ இந்த ஒரு பிரச்சனை பத்து பேர் இறந்துருக்காங்க இதுக்கப்புறம் யாரும் இறக்கக்கூடாது இந்த பாதிப்பு இன்னும் பெருசாக கூடாதுன்னு நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் என் சார்பாக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த கேஸ் லீக்கேஜை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவோமே இன்றைக்கி வந்து மே செவன் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல சமூக இடைவெளியை பின்பற்றிருக்காங்க ஆனால் ரொம்ப நிறைய இடத்துல அதை பின்பற்றலை ரொம்பவே வருத்தமாக இருக்குது இதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி தெரியாது இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரியலாம் ஒருவேளை ஸோ அப்படி எதுவும் அதுலேயும் தப்பாக கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்குவோம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு யாராவது போகிறீங்கன்னா விஸ் யாராவது போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு சமூக இடைவெளியை பின்பற்றிட்டு போங்க ஸோ இப்போ வந்து இந்த டாஸ்மாக திறக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாலும் இன்றைக்கி திறந்துட்டாங்க இருந்தாலும் சமூக இடைவெளியை பின்பற்றணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி அன்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சல்கரா டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுங்கள் ஸோ